ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபிஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. கடை ஸ்டைலில் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி நம்ம கிறிஸ்பியாக நல்லா புசு புசுன்னு பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாழைக்காய் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா காயை பார்த்து வாங்கி ரெண்டு கார்னர்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பஜ்ஜி சைஸ் பொறுத்து நான் ஹாஃபாக கட் பண்ணி தோல் சீவிட்டு இந்த மாதிரி சீவியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முழுசாக கூட சீவிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக சீவி எடுத்துக்கலாம். நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன். சிலதெல்லாம் பெருசு, சிலதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கால் கப் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பக்கம் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துறேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது காரம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. பஜ்ஜி ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியான பஜ்ஜி செஞ்சிடலாம். நல்லா புசு புசுன்னு. நீங்கள் வேணும்னா அந்த பேக்கிங் சோடாவை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இதில் கிடைக்கிற பஜ்ஜிலாம் நல்லா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா 1 டிராப் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான் அதுவும். அப்புறம் கடையில் இந்த மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்ப்பாங்க. நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நம்ம பஜ்ஜியில். அதை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் வாழைக்காவை டிப் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு இந்த கார்னர்ஸில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டுடணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சும்மா கொஞ்சமாக போட்டு பாருங்கள். அந்த பஜ்ஜி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து பஜ்ஜி போடலாம். பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு எந்திரிக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் மற்ற பஜ்ஜியெலாம் போட ஆரம்பிச்சிட்டேன். பஜ்ஜியெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸில் நீல நீளமாக சீவி எடுத்திருக்கேன். நீங்கள் ஷேப்ஸு சைஸ்லாம் உங்களை பொறுத்ததுங்க. நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட பஜ்ஜி போடலாம். இதே போல் தான் மற்ற எல்லா பஜ்ஜியும், வெங்காய பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, அப்புறம் என்ன பொட்டேட்டோ பஜ்ஜி, எல்லாமே இதே போல் தான் நான் ஃப்யூச்சரில் அந்த வீடியோஸ்லாமும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். பஜ்ஜி வந்து 2-3 நிமிஷம் குக் ஆனால் போதுங்க. ரெண்டு சைடும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி குக் பண்ணி விடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது நம்ம பஜ்ஜி. ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாதனால நார்மலான கலரில் இருக்குங்க. நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே கடை பஜ்ஜி மாதிரியே இருக்கும். பாருங்கள், பார்க்குறப்பவே தெரியுது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எண்ணெயும் அவ்வளோவா நல்லா குடிக்கல. இதே போல் எல்லா பஜ்ஜியும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. போட்டோடனே பாருங்கள், நல்லா புசு புசுன்னு எல்லா பஜ்ஜியுமே நல்லா இது ரைஸ் ஆகுது. ரொம்பவே ஈஸிங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பஜ்ஜி ரெடி பண்ணிடலாங்க. கடையில் கிடைக்கிற பஜ்ஜி மிக்ஸ்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். பாருங்கள், இதே போல் எல்லா பஜ்ஜியும் நான் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா புசு புசுன்னு நல்லா வெந்திருக்கு. எண்ணெய் எதுவுமே குடிக்கல. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.